பிடிச்ச வரன் கிடைக்கணும்னா நம்பர் ஒன் இடத்துல தான் பாக்கணும். அப்படின்னா உங்களை புரிஞ்சு கொண்டவர்களை தேர்ந்தெடுக்க நாங்க உதவி செய்யறோம். திருமாங்கல்யம் பிரைவேட் லிமிடெட், 25 வருட அனுபவம் மிக்க திருமண சேவை. 1000 வரங்கள் எம்மிடம் உண்டு. உங்கள் மனதிற்கு பிடித்த சிறப்பானதொரு வரனை நாங்கள் அமைத்து தருகிறோம். இலக்கம் 35 பலாலி வீதி யாழ்ப்பாணம், ஆரிய குளத்திற்கு அருகாமையில். திருமாங்கல்யம், தமிழர்களின் நம்பர் ஒன் திருமண சேவை. அம்மா, நீங்க என்ன மட்டும் படிக்க சொல்லுவீங்க? அங்க அண்ணா அங்க படிக்காம போன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காப்பாட்ட சொல்லாம விட மாட்டேன். நீ கதைய விட்டுட்டு நீ படி. அவன் பேர் வந்தானே, டேய் அண்ணா போய் படி. இப்ப வேண்டு வந்தாண்டா பேர் வந்து இவாக்கு என்ற கதை தேவையில்லை. இவாக்கு என்னத்துக்கு என்ற கதைய? இவா அந்த கொப்பி எடுத்து இவாவை படிக்க சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. இப்ப நான் என்ன பெரிய ஆக்களோட வாய் காட்டக்கூடாது. எனக்கு தெரியும் தானே படிக்கிறது, என்ன டைம் படிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் லாம்பில சொறிய கூடாது சொல்லி போட்டேன். அன்றைக்கும் பார்த்து குறைச்சு கூட்டி கொண்டிருக்கிறேன். பொக்கடிச்சு நின்றுடும் புற. எனக்கு சடோ எனக்கு விழுது. எந்த பக்கம் திருப்பி வைக்க சொன்ன? எந்த பக்கம் திருப்பி வச்சாதான் நிற்கும். கூட்டி விடு எனக்கு. அப்பா அந்த கணக்கு கோப்பி இஞ்சாடாது. ஆறு பட் இந்த நாம்பில் சொல்லக்கூடாதுதான் கட்சி. அடி வாங்குவேன் இனி. என்ன ஆளை முழிச்சு மாலை உந்த கேட்டெல்லாம் என்னடா வைக்கக்கூடாது? அப்பற மாதிரியே முழி ஆளுக்கு. இங்கேம்மா அப்பா இங்கே உடுப்பு வாங்கினது இந்த கடை பில்லு எல்லாமே இந்த குப்பிக்கில் வைக்கிறாரம்மா. இது வேணாம் வைக்க வேணான்னு சொன்னான். இங்கே கடையில் பருப்பு வாங்கினது, சீனி வாங்கினது, ஒரு சோடு செருப்பு வாங்கினது, இது எல்லாம் என்னதுக்கு? எந்த புத்தகத்துக்கு வைக்கிறீர்கள்? நான் இதே அவன் எக்ஸாமுக்கு எழுதுறது. எக்ஸாமு சரி படி. சொன்ன நீ எனக்கு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். என்ன எக்ஸாமுக்கு படி, எக்ஸாமுக்கு படின்னு நீ படி. முதல் உனக்கு ஒழுங்கா ஒன்றும் தெரியாது. நேற்று வாண்ட வகுப்பு டீச்சர் கூப்பிட்டு என்ன பேசுற? அண்ணாண்டு நீங்கள் இருக்கிறீங்க வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்குறேன்னு என்ன கேட்குறேன்? ஆ, நான் சொல்லி கொடுத்தா இது படிக்குதோ? எனக்கு திருப்பி வாய் ஆட்டு, வாயும் ஆளு. நான் சொன்னா எந்த போன் நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன. எந்த போன்ல உனக்கு ஒரு அலுவலம் இல்லை அண்ணா. நான் சொல்லிடுறேன் கேம் விளையாடுறது. போ. ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம்? ஒரே பக்கத்தையே என்ன திருப்பி திருப்பி எத்தனை நேரம் வந்து எவ்வளவு நேரமாச்சு? 5 நிமிஷமா இருக்கு. இங்க எத்தனை பக்கம்? 2 பக்கத்திலே நிக்கிற பாரு. நீங்க குடுக்குற செல்லம் தான் அவளை இந்த எண்ணில ஏறி நிக்கிற. அப்பா அவரை உன்னை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் கப்பாட்டு சொல்லாம விட மாட்டேன். நான் நம்மளுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு நான் சொல்றேன். அப்பா என்னடா? வாங்க வாங்க வாங்க. இங்க உங்கட கணக்கோ இதுக்கா கிடக்குங்கப்பா? சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா? இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் மண் பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் SS ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை.
பாரம்பரியத்துடன் உங்கள் பசியினை தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன், கிளி பரோட்டா, பிச்சு போட்ட பரோட்டா, பாபிக்யூ சிக்கன், தம் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன் பீப் குத்தும் டொல்பின் குத்தும் உண்டு. அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு. எஸ் எஸ் ஸ்பைசி, தும்பளை வீதி பருத்தித்துறை, சிவபிரகாச வித்தியாலயத்துக்கு அருகாமையில் www.ssspicy.com எனும் எமது வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலதிக தொடர்புகளுக்கு 077 998 9920. அப்பா சொல்லி உனக்கு பேர் போட்டு பருப்பு பேக்கெட் வாங்குறதுக்காக என்ன போட்டு கொடுக்குறேன் எனக்கு பசிக்குது. நான் சொன்னா இந்த லாம்புக்கு நான் படிக்க மாட்டேன். லாம்புல இருந்தாராவது படிக்கிறதோ அங்க அவங்க எல்லாம் கரண்ட்ல எல்லாம் இருந்து படிக்கிறாங்க. அவங்க தனியா ரூம் கொடுத்து தனியா ரூமுக்குள்ள லைட் போட்டு ஏசி போட்டு கொடுத்து கூட படிக்கிறது. கரண்ட் நான் நிப்பாட்டினது கரண்ட் இன்னைக்கு இல்லையா? ரெண்டு மூணு நாளா இப்ப கரண்ட் நிப்பாட்டிக்கிறேன். அது மழை வெள்ளம் மட்டும் சொல்லி பாட்டிக்கிறேன். மழை வெள்ளம் வேண்டாம். அப்ப நான் வேறதானே அது கரண்ட் வேறதான் படிப்பேன். என் போன்ல சொல்லிக்கிறேன். இங்க போன் பாத்தியா? போன வைங்க. என்ன போன இங்க பாத்தியா? உனக்கு நான் இங்க வேற உனக்கு நான் இங்க வா தம்பி. உன்னைல போனா போன் எடுக்க கூடாது. ஏன் போன் எடுத்தறி என்ன? ஒரு பக்கத்துதான் இந்த பக்கம் மூன்று மாதம் நீ படி உனக்கு கொலை சிப்பாரு அடுத்த முறை. அந்த காலத்துல நாங்கள் லாம்பு படிச்சது அது நீங்க அந்த காலம் நெடு எந்த நாளும் பார்த்தாலும் அந்த காலம் வந்து அந்த காலத்துல சண்டை, அந்த காலத்துல இடிவாடந்து, அந்த காலத்துல பூமி நடக்க வேணும்னு சும்மா அது வானில இருக்க மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறாப்பா. நான் சும்மா விட்ட ரொக்கெட் அது பேஞ்சு வேக போட்டு நான் அதை பார்த்து கூட இருக்கிற பின்னால போய் கிளச்சி விட பிடிக்கிறேன். பாடமாக பஞ்சபுராணங்கள்ல இருந்து
என்னப்பா புட்டா வச்சிட்டியே? புட்டா வைக்கிறேன்.
ரெண்டு தரம் ஓயல் பயில் இப்ப மூணாம் தரம் பயில் பண்றதுக்கு தெருக்கூத்து ஆடி கொண்டிருக்கிறான். ஐந்து கணத்தனே தெரியல அவனுக்கு. இந்த இதையும் போட்டு சாப்பிடுவோம். எங்க உனக்கு அங்க வந்து அங்க வந்துருக்க நீ எடுக்கிற நீடிக்கொண்டு சேர்ந்து மாங்காய் கலவெடுக்கிறதும் தேவாராம் ஒன்றும் தெரியாம இருக்கிற அடே நாங்களா என்ன தாய்மொழியும் தெரியல உனக்கு. நாங்கள் அந்த காலத்தில் இவ்வளவு அந்த கஷ்டத்திலேயும் இங்கிலீஷ் வார்த்தையும் இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு வளமும் இல்லை. அந்த கிவிரடியல் அந்த செல்லடியல் அதுகளுக்கு மத்தியிலையும் அம்மா கடை சொல்ல கேட்டு ஒழுங்காக படித்து நாங்கள் ஆ ஒரு நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த தமிழில் ஒழுங்காக படிங்கன்னா படிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் தமிழும் சமயமும் அதுகள் தான் நாங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கிறது. எங்கட மொழிகிறாப்பா தமிழில் ஒழுங்காக அவன் எனக்கு காசு சொல்கிறான் 147 எழுத்தாமன் அது கஷ்டமாக இருக்குது. தமிழ் தெரியாமல் அங்கே நிற்கிற மலையா பைக்கிற மலையா தெரிய கேட்குறான் என்ன என்ன செய்ய போல ஒரு யார் அவள் பொம்பளை பிள்ளை நம்பிக்கை அவள் படித்து கொண்டு இருக்கான். இவன் இந்த பொடிகளோட சேர்ந்து இந்த மாங்காய் களை எடுக்கிறதும் டியூஷனுக்கு போய் போய் சொல்லி போட்டு வேறு இங்கே போய் கடை குளிக்கிறதும் திருகுதாள என்ன செய்ய போடணும் ஒரு யார் இவனை வச்சு ரெண்டு தானே மோயல் போய் சாப்பாடு போ போடுறீங்களே சரி புட்டை கொஞ்சமாக போடப்பா அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள்